அன்பில் சிறந்த நண்பர்களே, வணக்கம். நான் ஃபெயர் அமைப்பினுடைய தலைவர் ஹென்றி. அரசுக்கு பெரிய அளவில் வருவாய் ஈட்டி தரக்கூடிய துறைகளில் இரண்டாவது மிகப்பெரிய துறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை. இந்த பதிவுத்துறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணற்ற பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. நிறைய பேர் பொறுப்பு சார் பதிவாளர்களாக உதவியாளர்கள்லாம் செயல்பட்டு இருக்கிறாங்க. நிரந்தரமாக சார் பதிவாளர்கள் இல்லை, வாரத்துக்கு ஒரு நபர், தினம் ஒரு நபர்லாம் பல சார் பதிவாளர் அலுவலகங்களில் மாற்றம் செய்துகிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் சென்னை மண்டலத்தில் வாலாஜா பார்த்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி ஒரு ரிஜிஸ்டர், வாரம் ஒரு ரிஜிஸ்டர் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நிலவரங்கள் ஒன்றும் தெரியல. அதே போல இதன் மூலமா பெரிய அளவில் பணம் வந்து லஞ்சம் கேட்டு கைமாறப்படுவதாகவும், ஆவணங்கள் பதிவு செய்யாமல் மறுத்து நிறைய ஆவணங்கள் திருப்பி அனுப்பப்படுவதாகவும், அதே போன்ற ஆவணங்களை வந்து அப்படி மேலிடத்துலேருந்து யாராவது ப்ரெஷர் கொடுத்தாவோ இல்லை கூட்டாக நம்மை போன்ற சங்கத்தினர் வந்து கேட்டாலோ முடிவுற ஆவணங்களாக பெண்டிங் டாக்குமெண்ட்டாக வச்சு முடிவு எடுக்காமல் அவர் மாறிடுறாரு, அடுத்தவர் வரவர் அதை பற்றி தெரியல அப்படிங்கிற பல குற்றங்கள் குறைகள் இருக்கிறது. இது இந்த பதிவுத்துறையில் இருக்கிற காலி இடங்களை நிரப்புறதுக்கு அலுவலர் சங்கம் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வருது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த பதிவுத்துறை அலுவலர் சங்கம் சார்பில் முதல்வர் அலுவலகம், பதிவுத்துறை தலைவர் ஆகியோரிடம் தொடர்ந்து மனு அளிச்சுட்டு வராங்க. பதிவாளர் அலுவலகங்கள் பல்வேறு நிலை அலுவலர் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருக்கிறது. இது போன்ற இடங்களுக்கு செல்ல வேறு அலுவலகங்களில் இருப்பவர்கள் கோரிக்கை விடுத்தால் அதை பரிசீலித்து இடமாறுதல் வழங்க வேண்டும் சொல்லி மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது போன்ற காலி இடங்களுக்கு செல்ல பலரும் விருப்பம் தெரிவித்து இருந்தாலும் சில ஆண்டுகளாக இடமாறுதல்கள் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றத்தையும் அந்த மனுவில் சொல்லியிருக்கிறாங்க. அரசுக்கும் துறைக்கும் எவ்வித கூடுதல் செலவினம் ஏற்படுத்தாத இந்த கோரிக்கையை வந்து நிச்சயமா அரசு வந்து பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலுவலர் சங்கம் வந்து வலியுறுத்தி இருக்குது. அதே போன்று மோசடி பத்திரப்பதிவு புகார் மீதான விசாரணை பணிகளுக்கு தேவையான புதிய ஊழியர்கள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க, அதையும் நியமிக்கணும் அப்படின்னு அவங்க அந்த கோரிக்கையா அதை வச்சிருக்கிறாங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா 130 சார் பதிவாளர் அலுவலகங்கள்ல அனைத்து சனிக்கிழமையும் பத்திரப்பதிவு நடக்கிறது. இதில் மாதம் 2 சனிக்கிழமைகளை விடுமுறையாக அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆக்சுவலி 100 ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் தான், அவங்க 130 ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னு ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்குறாங்க. அது மேபி இப்போ கூடுதலாக வரப்போகுதா அப்படிங்கிற விஷயமும் தெரியல. ஸோ அலுவலர்களுடைய நலனை கருதியும் அதே ஒரு எண்ணற்ற பிற துறைகளிலிருந்து பதிவுத்துறைக்கு வர விருப்பம் இருக்கிறவங்களை கன்சிடர் பண்ணலாம். அதனால் அரசுக்கு எந்த விதமான செலவும் இருக்காது. அதே போல் பதிவாளர்கள் வந்து அங்கங்கே ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால உரிய பதிவாளர்களை நிரந்தரமாக பதிவாளர்களை நியமனம் செய்தால் பொதுமக்களுக்கு அது சேவை செய்வதற்கு வசதியாக இருக்கும். எண்ணற்ற பொதுமக்கள் தங்களுடைய ஆவணங்களை பதிவு செய்ய முடியாமல் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் தொடர்ந்து அலக்கழிக்கப்படுகிறார்கள். அப்படியே நீங்கள் ஆவணங்களை பதிவு செஞ்சாலும் பெண்டிங் டாக்குமெண்ட் வைக்கிறாங்க, அப்படியே தொடர்ந்து ப்ரெஷர் பண்ணி கொடுத்தாலும் பெரிய அளவில் அவர்களிடத்து பணம் லஞ்சமாக கைமாறப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து நம்ம ரியல் எஸ்டேட் சங்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து நீங்கள் முன்வைத்தாலும் இந்த அலுவலர் சங்கம் சொல்லியிருக்கிற இந்த கோரிக்கை நியாயமானது. ஸோ அரசும் முதல்வரும் கவனத்தில் கொள்ளணும், பதிவுத்துறை தலைவரும் கவனத்தில் கொண்டு இந்த காலி இடங்களை நிரப்பி நிரந்தர பதிவாளர்களை நியமனம் செய்வதற்கான முயற்சியை நிச்சயம் முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.